பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினர். ஜப்பானில் குவாட் மாநாடு நிறைவடைந்த பின் இரு தலைவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்தியா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கிடையேயான உறவு நம்பகத்தன்மைக்கு உதாரணமாக விளங்குகிறது என பிரதமர் நரேந்திர மோடி அப்போது தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இந்தியா அமெரிக்க நாடுகள் ஒரே சிந்தனையை கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா மற்றும் அமெரிக்க மக்கள் கொண்டிருக்கும் நல்லுறவு, வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவை இரு நாடுகளின் உறவை தனித்து காட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் இந்திய அமெரிக்க நாடுகளின் ஒத்துழைப்பு முன்னேற்றத்தில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர் இதில் மேலும் முன்னேற்றம் காண வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவுடனான முதலீடு ஊக்கத்தொகை, புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான முதலீட்டு உறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். हम दोनों ही देश के इंडो पैसिफिक क्षेत्र के बारे में भी समान नजरिया रखते हैं और न सिर्फ द्विपक्षीय स्तर पर बल्कि अन्य लाइक माइंडेड देशों के साथ अपने साझा मूल्यों और साझा हितों को सुरक्षित रखने के लिए काम कर रहे हैं। क्वाड और कल घोषित आईपीएफ इसके सक्रिय उदाहरण हैं। आज हमारी चर्चा से इस पॉजिटिव मोमेंटम को और गति मिलेगी। मुझे विश्वास है कि भारत और अमेरिका की मित्रता, वैश्विक शांति और स्थिरता, प्लेनेट की सस्टेनेबिलिटी और मानव जाति के कल्याण के लिए एक फोर्स फॉर गुड बनी रहेगी। அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேசுகையில் பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணிபுரிந்து தீர்வு காண வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அதனை செயல்படுத்தி காட்டுவோம் என்றும் தெரிவித்தார். உக்ரைன் மீதான ரஷ்யா போர் தொடுப்பு குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதிபர் ஜோ பைடன் ஆலோசித்தார். I'm pleased that we've reached agreement for the US Development Finance Corporation to continue its important work in India supporting vaccine production, clean energy initiatives, and I'm also glad we're renewing the Indo-US Vaccine Action Program. Mr. Prime Minister, there's so much that our countries can and will do together, and I'm committed to making US-India partnership among the closest we have on Earth.